அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் அருள்மிகு ஏரிக்கரை கன்னியம்மன் திருக்கோவிலில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் காஞ்சிபுரம் டு அரக்கோணம் செல்லும் சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு. கோவிந்தவாடி அகரம் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஏரிக்கரை கன்னியம்மன் கோவில் தான் நம்ம பார்த்துட்ருக்க இந்த கோவில். இந்த கோவில் ஏரிக்கரை மேலே அமைந்திருக்கு. 2023 செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இந்த கோவிலில் காட்சி தரக்கூடிய கன்னிமார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன்களாக அனைவராலும் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருது. இங்கே பாருங்கள், கோவிலுக்கு முன்னாடி யானை வாகனம், நாய் வாகனம், குதிரை வாகனம், சிம்ம துவாரபாலர்கள் என்று மிரள வைக்கும் அளவில் இந்த கோவில் நுழைவாயில் காட்சி தருது பாருங்கள். இதுதான் அருள்மிகு ஏரிக்கரை கன்னியம்மன் திருக்கோவில். இங்கே தான் அம்மன் பாருங்கள், 7 பேரும் ரொம்ப அற்புதமாக காட்சி தராங்க. பொதுவாக கன்னிமார்கள் கிராமப்புறங்களில் எல்லை தெய்வமாக காட்சி தருவாங்க. உலகை காத்து வரும் ஆதிபராசக்தியின் வடிவமாகவே இந்த 7 கன்னிமார்களும் தோன்றியிருப்பதாக புராணங்கள் சொல்லப்படுது. 7 கன்னிமார்கள் கருவில் பிறக்காத கன்னித்தன்மை வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த வீரம் பொருந்திய தெய்வங்களாகவே கன்னிமார்கள் வணங்கப்பட்டு வராங்க. பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி என 7 கன்னிமார்கள் போற்றப்பட்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான வழிபாடு முறைகளில் கன்னிமார்கள் வழிபாடு செய்யப்பட்டு வருது. பெரும்பாலும் கன்னியம்மன் குலதெய்வமாகவே நிறைய பேருக்கு அருள் பாலித்து வராங்க. பொதுவாகவே குலதெய்வம் யார் என்று தெரியாதவங்களுக்கு 7 கன்னிமார்களை தொடர்ந்து வணங்கி வந்தாலே அவங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த 7 கன்னிமார்களை வணங்கி வந்தால் அவங்க வாழ்க்கையில் வெற்றிகளும் இன்பமும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 கன்னிமார்கள் சப்தகன்னி மாதாக்கள் என்று அழைக்கப்படுறாங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா ரோடு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த இடம் ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது. இந்த வழியாக போகிறவங்க நிறைய பேர் இங்கே வந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் கோவிந்தவாடி அகரம் ஏரிக்கரை கரமலை தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. இங்கேருந்து பாருங்கள் ஏரி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். சப்தகன்னி மாதாக்கள் அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் பெரும்பாலும் நீர்நிலை ஓரங்களிலும் ஊர் காவல் எல்லை தெய்வமாகவும் காட்சி தருவாங்க. கன்னியம்மன் கோவில்களுக்கு ஒரு சில இடங்களில் வீரபத்திரர் காவல் தெய்வமாகவும் இன்னும் சில தெய்வங்களும் காவல் தெய்வமாகவும் காட்சி தருவாங்க. காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போகிற வழியில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்யுங்க. இந்த கோவிலுடைய லொக்கேஷன் மேப் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த கோவிலில் தினசரி பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருது. சிறப்பு பூஜைகள் செய்வதற்கு இந்த கோவிலுடைய அர்ச்சகருடைய நம்பரும் இங்கே வச்சுருக்காங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே காலையிலிருந்து மாலை வரையிலும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே மக்கள் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு காணப்படுது. மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஏரிக்கரை கன்னியம்மன் கோவில். இந்த கோவில் கோவிந்தவாடி அகரம் என்ற ஊரில் ஊருக்கு முன்னாடி இந்த கோவில் அமைந்திருக்கு. அருள்மிகு ஏரிக்கரை கன்னியம்மனுடைய தரிசனம் நமக்கு ரொம்ப அற்புதமாகவே கிடைச்சது. இந்த கோவிலை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்தகன்னி மாதாக்கள் பற்றிய வேறு ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு கோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.